வெல்கம் டு மோனிகா கிச்சன். நம்ம வீடியோவில் இப்போ பச்சை பயிர் வச்சு ஒரு தோசை ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவு தோசை யூஸ் பண்ணுறத விட நம்ம இது மாதிரி பச்சை பயிர் சேர்த்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டுன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தில் முழு பச்சை பயிர் ஒரு கப் சேர்த்துக்கலாம். இட்லி அரிசி வந்து நான் அரை கப் சேர்த்துக்கிறேன். நம்ம பச்சை அரிசி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு, நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி ஊற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பச்சை பயிரும் இட்லி அரிசி வெந்தயம் இது மூணுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் 2 பெரிய பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சை பயிர் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மீதமுள்ளதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மீதமுள்ளதையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போலாம் அரைச்சி உடனே ஊற்றிருந்தாலும் ரவுண்டு சோடா உப்பு சேர்த்து நம்ம சுட்டு எடுக்கலாம். நான் இப்போ இதை 1-2 மணி நேரம் நான் புளிக்க வைக்க போகிறேன். அப்படியே மூடு போட்டு நம்ம வச்சிடலாம். மாவு இப்போ புளிச்சிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தோசையும் மறுபக்கம் திருப்பி அதையும் வேக வச்சுருக்கலாம். மறுபக்கமும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம தோசை எடுத்துடலாம். பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டான சத்தான பச்சை பயிர் தோசை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Thank you.